வணக்கம். தென்றல் டிஎன்பிசி மூலமாக மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ எடுத்துக்காட்டு 6.6, எக்ஸாம்பிள் 6.6 பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோங்க, பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா சிக்கோல் காட் தீட்டா. இப்போ எல்லாமே என்ன வச்சுருக்கு, காட் தீட்டாவாக மாறி இருக்கு. அப்போ நம்ம முதல் இதில் கன்சிடர் பண்ண வேண்டியது என்னது அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதில் வந்து எது நம்மளுக்கு தேவை எது தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு காட் தீட்டான்னு வரணும், காட் தீட்டா சீக்வல்ட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அப்போ நம்ம அந்த ஃபார்ம் கொண்டு வந்தால் போதும், காட் தீட்டா சீக்வல்ட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், காட் தீட்டா பை சைன் தீட்டா அப்படிங்கிற ஃபார்முக்கு நீங்கள் என்ன செய்யணும், கொண்டு வரணும், காட் தீட்டா சீக்வல்ட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அப்போ நான் என்ன செய்யணும், இப்போ இந்த ஃபார்ம் கொண்டு வரணுங்கிறதுனால என்ன பண்ண போகிறேன், முதல் எடுத்தனேவோ எல்லாத்தையும் சைன் காசுங்கிற வடிவத்துக்கு நான் மாற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் எதாவது சைன் காசு வடிவத்தில் இருக்குன்னு ஃபஸ்ட் நான் பார்க்கணும். சைன் இது சைன் வடிவம், இது காசு வடிவத்தில் இருக்குது, இதுவும் சைன் வடிவத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சீக்கன் மட்டும் என்ன செய்யுது, சீக்கன்கிற வடிவத்தில் இருக்கிறது, சீக்கன்கிற வடிவத்தில் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம, அதனால் இந்த சீக்கன்கிற வடிவத்தை நான் காசுங்கிற வடிவத்துக்கு மாற்ற போகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி சீக்கன் தீட்டா சீக்கல் டு 1/காஸ் தீட்டா. அப்போ இந்த சீக்கன் தீட்டாக்கு போல என்ன செய்கிறீங்க, சீக்கன் தீட்டாவுக்கு போகலாம் 1/காஸ் தீட்டாவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சீக்கன் தீட்டாவுக்கு போகலாம் 1/காஸ் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ இப்போ என்ன வந்துருச்சு, காஸ் தீட்டாங்கிற வடிவத்துக்கு வந்துருச்சா. அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், பாதம் சமமாக இருக்கணும், அதாவது டினாமினேட்டர் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இங்கே டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கா, இல்லை. இங்கே என்ன இருக்குது, சைன் தீட்டா. இங்கே என்ன இருக்குது, காஸ் தீட்டா. அப்போ சமமாகணும். அப்போ ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் வந்து என்ன செய்ய போகிறோம், பண்ண போகிறோம். அதாவது இதோட நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் இதோட டினாமினேட்டர்னால மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ சைன் தீட்டா வச்சு என்ன செய்கிறீங்க, மேலே இங்கிலேயும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ சைன் தீட்டா பண்ணால் என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே 1/காஸ் தீட்டா இருக்குது. அப்போ இந்த காஸ் தீட்டா வச்சு இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணோம், 1/காஸ் தீட்டா இந்த காஸ் தீட்டா வந்து மல்டிப்ளிகேஷனில் போகும், அதுவும் கேன்சல் ஆகிற அப்போ 1 வந்துடும். அப்போ 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. 1 - சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு போல ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன், காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 - சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு போல என்ன யூஸ் பண்ணியாச்சு, காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதில் இருக்கக்கூடிய ஒரு காஸ் தீட்டாவையும் இதில் இருக்க ஒரு காஸ் தீட்டாவையும் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ மீதம் இருக்கக்கூடியது என்னது, காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு இடத்துல வந்துடும், சீக்வல்டு காட் தீட்டா. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா, ஓகே. நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள் நிறையா கொச கொச கொசம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. முதல் எடுத்து நம்மளுக்கு தேவை என்னங்கிறத பார்க்கணும். ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ணணும் அவ்வளோதான். கொடுத்துருக்கிறது என்னது, சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. ஆனால் இங்கே என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரே இதாக வர்ற மாதிரி பார்க்கணும், கோணங்கள் ஒரே மாதிரி இருக்க மாதிரி. இப்போ பாருங்கள், இதில் இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்கா, இதில் ஏ இருக்குது. அதே மாதிரி வேற எங்கே ஏ இருக்குன்னு பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏ இல்லைன்னா காஸ் ஸ்கொயர் பி காமனாக இருக்க மாதிரி பார்க்கணும். காமனாக எது இருக்கும் பாருங்கள், இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது, இருக்கா, இந்த இடத்துல ஒரு சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது. அப்போ இது ரெண்டையும் பக்கத்தில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதேன், இதை இது என்ன செய்யணும், பக்கத்தில் எழுதணும். எழுதியிருக்காங்களா, சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி, முதல் ஸ்டெப்பு. அப்போ மீது இருக்கக்கூடிய ரெண்டு டைமே பக்கத்தில் எழுதுங்க. அப்போ இந்த டைமே பக்கத்தில். இதில் காமன் காஸ் ஸ்கொயர் ஏ, அப்போ காமனாக இருக்கக்கூடியதை மட்டும் என்ன செய்ய போகிறோம், வெளியில் எடுக்க போகிறோம். சைன் ஸ்கொயர் ஏவை நான் வெளியில் எடுத்துகிட்டே ரெண்டில் இருந்து எடுத்தாச்சா. அப்போ என்ன வந்திருக்கு, காஸ் ஸ்கொயர் பி, மீது இருக்கக்கூடிய காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் அடுத்து இருக்கக்கூடிய சைன் ஸ்கொயர் பி. அப்போ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ரெண்டுமே காமனான ஆங்கிள் தான், இப்படி தானே, பிபி தான் இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி சிக்வல் டு 1, ரைட்டா. அதே மாதிரி இதில் காஸ் ஸ்கொயர் ஏவை வந்து வெளியில் எடுக்கிறோம், இதில் வந்து காஸ் ஸ்கொயர் ஏவை வெளியில் எடுக்கிறோம், காமனாக இருக்கா. அப்போ பொதுவாக வெளியில் எடுத்துட்டேன், எடுத்துனா இங்கே மீது என்ன இருக்கான், சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி இருக்கும். அப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 1, புரிஞ்சா. அப்போ சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 சைன் ஸ்கொயர் ஏ, காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 காஸ் ஸ்கொயர் ஏ, சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சிக்வல் டு 1. இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சா, அடுத்த கிளாஸில் வந்து அடுத்த ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். நன்றி.